Hi friends, welcome to Taka Teaching Max. 10th question paranga. A manufacturer want to design an open box having a square base and a surface area of 108 square centimeter. Determine the dimension of the box for the maximum volume. So question ninga understand panikitinga appadina sum neengalave easy ah potralam idhula mug up pandradhukko illa idala naabuga vechikano appindradhukko endha value me illa question ninga nalla understand panikitinga appadina sum easy ah potralam most of நம்ம பண்ற மிஸ்டேக்கே क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம டைரக்டா சம் குள்ள வரதுதான் சில பேருக்கு வந்து இந்ததான் இதுதான் சம் இதுதான் ஸ்டெப்ஸ் னு தெரியும் பட் இந்த क्वेश्चनக்கு இந்த ஸ்டெப் தான் போடணுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது அதெல்லாம் எந்த எதனால வருது அப்படினா क्वेश्चनை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம டைரக்டா சம் குள்ள வரதுனால தான் அந்த ப்ராப்ளம் தான் வருது சோ क्वेश्चनை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நல்லா சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சு பாருங்க A manufacturer want to design an open box. ஒருத்தர் வந்து ஒரு பாக்ஸ வந்து டிசைன் பண்ண போறாரு அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மேல ஓபனா இருக்கு சோ அப்ப மேல் பக்கம் வந்து ஓபனா இருக்கு அந்த இடத்துல எதுமே இல்ல having a square base அந்த பிக்சர் அந்த பாக்ஸோட அடி பக்கம் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க ஓகேவா இத வச்சு இப்ப பாருங்க இப்போ நான் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கறேன் स्क्वायर அப்படினா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இங்க என்ன இருக்கோ அதேதான் இங்கேயும் இருக்கும் அதேதான் எல்லா சைடுமே இருக்கும் இப்போ நான் இங்க ஏன்னு எடுத்துட்டனா இங்கேயும் ஏ தான் இங்கேயும் ஏ தான் இங்கேயும் ஏ தான் அப்ப 4 சைட்ஸும் ஸ்க்வயர்ல சேமா இருக்கும் இப்போ இந்த சர்ஃபேஸ் பாருங்க இங்க என்ன சொல்லிருக்காங்க ஸ்க்வயர் பேஸ் அப்படினு சொல்லிருக்காங்க சோ அப்ப இந்த கீழ இருக்க இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்க்வயர் ஷேப்ல இருக்கு அப்ப இங்க ஏ அப்படினா இங்கேயும் ஏ தான் ரிமைன் இருக்க சைட்ஸும் ஏ தான் ஓகேவா இந்த பேஸ் மட்டும் சொல்றேன் ओपन सो मेल ओपन अटें கீழே ஸ்கொயர் ஷேப் அடி விட்டுருங்க ரிமைனிங் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு லெஃப்ட் சைடுல ஒன்னு இருக்கும் ரைட் சைடுல ஒன்னு இருக்கும் ஃப்ரண்ட்ல ஒன்னு இருக்கும் பேக்ல ஒன்னு இருக்கும் மொத்தம் 4 ரெக்டாங்கிள் இருக்கும் அந்த 4 ரெக்டாங்கிளுக்கு லெந்த் a ஹைட் வந்து h ஓகேவா புரிஞ்சதா சோ இங்கேயும் a தான் போட்டுருக்கேன் இங்கேயும் a தான் போட்டுருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுடைய பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்கொயர் அப்படினா 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சோ இந்த 4 சைட்ஸ்மே ஸ்கொயர்ல ஈக்குவலா தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இங்க நான் எடுத்துர்க்கேன் எங்கலாம் h எங்கலாம் a வருதுன்னு பாத்துக்கோங்க இந்த r வந்து ரெக்டாங்கிள டினோட் பண்றதுக்காக நான் போட்டுர்க்கேன் சோ அதல குழப்பிக்காதீங்க சோ லெந்தும் a பிரெத்தும் a ஹைட் வந்து h ஓகேவா இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா சோ இதுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 108 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கியூபாய்டு கியூபாய்ல பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு டிட்டர்மைன் தி டைமென்ஷன் டைமென்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க டைமென்ஷன்னா சைஸ் ஆஃப் a ஃபிகர் சைஸ் ஆஃப் a பிக்சர் அப்படி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சைஸ்ன்றது எதை குறிக்கோ லெந்த் பிரெத் வித் ஹைட் இதெல்லாம் தான் குறிக்கும் சைஸ்ன்றது சோ இப்போ என்ன பண்ணனும் இந்த கியூபாய்டோட லெந்த் பிரெத் ஹைட் இது மூணு நம்ம ஃபைண்ட் பண்ணனும் ஓகேவா டைமென்ஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோமா ஆஃப் தி பாக்ஸ் ஃபார் தி மேக்ஸிமம் வால்யூம் இதுக்கு முன்னாடி क्वेश्चनல வரைக்கும் ஏரியா அப்படிங்கறத வச்சு பார்த்தோம் அதனால ஏரியா ஃபார்முலா லெந்த் இன்டு பிரெத் யூஸ் பண்ணோம் இங்க வால்யூம்னு கொடுத்திருக்காங்க அப்ப வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணி f டபுள் டாஷ் ஆஃப் x வந்து less than 0 வா வருதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணனும் ஓகேவா ஏரியான்னு கொடுத்திருந்தாங்கனா ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணனும் வால்யூம்னு கொடுத்திருந்தாங்கனா வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் இப்போ இங்க ஸ்கொயர்ன்றனால 4 சைடுஸும் ஈக்குவல் சோ அப்ப இதுடைய லெந்தும் சேமா தான் இருக்கும் பிரெத்தும் சேமா தான் இருக்கும் ஹைட் மட்டும் மாறும் அப்ப a, a, h be the length breadth height இங்க லெட்ன்னு போடிங்க அப்படினா இங்க b தான் யூஸ் பண்ணனும் சோ இந்த இவருக்கு புரிஞ்சதா சோ சொல்யூஷன் குள்ளார போலாம் டைமென்ஷன் ஃபைண்ட் பண்ணனும் சோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்க கொடுத்திருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியானா அந்த ஹோல் கியூபாய்டோட நம்ம எடுக்கணும் இப்போ இங்க கீழ பேஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்கொயர் ஸ்கொயர் அப்படினா 4 சைட்ஸ் ஈக்குவல் அகைன் அகைன் நான் சொல்லிட்டே இருக்கேன் சோ அப்ப 4 சைட்ஸ் ஈக்குவல்னா இங்கேயும் a இங்கேயும் a மொத்தம் 2 a இருக்கனால a ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க மொத்தம் 4 ரெக்டாங்கிள் இருக்கு அப்படி நான் சொன்னேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட் பேக் அப்ப மொத்தம் 4 இருக்கு
108 square centimeter இதிலிருந்து என்ன காமனா வெளில எடுக்கலாம் ஏவை காமனா வெளில எடுக்கலாம் அப்ப ரிமைனிங் ஏ பிளஸ் ஃபோர் ஹச் மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 108 நம்ம எப்பயுமே எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இங்க நம்மளுக்கு ஏ ஹச்னு இருக்கு ஸோ ஒரே வேரியபிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ பிளஸ் ஃபோர் ஹச் ஈக்குவல் டு 108 டிவைட் பை ஏன்னு வரும் ஏ அந்த சைட் கொண்டு வந்துருங்க அப்போ ஃபோர் ஹச் ஈக்குவல் டு 108 டிவைட் பை ஏ மைனஸ் ஏ வரும் ஸோ நம்மளுக்கு ஹச் மட்டும்தான் தேவை இந்த ஃபோர் இந்த சைட் கொண்டு வந்துடலாம் அப்போ ஹச் ஈக்குவல் டு 108 ஃபோர் வந்து ஃபோர் ஏ இங்கே டினாமினேட்டரில் வந்துடும் மைனஸ் ஏ பை ஃபோர் ரெண்டுத்துக்குமே வரும் ஃபோர் ஓகேவா புரிஞ்சுதான் எப்படி போடுறோன்றது இந்த ஸ்டெப் புரியலட்டுனா பாருங்க ஹச் ஈக்குவல் டு ஃபோர் இந்த சைட் கொண்டு வந்துடுவோம் அப்போ டிவைட் பைல வந்துடும் இன்டூ 108 டிவைட் பை ஏ மைனஸ் ஏ ஒன் பை ஃபோர் அவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ அப்போ ஹச்சோடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி சம்ல வரைக்கும் நம்ம ஏரியா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் ஏரியா அப்படின்றப்போ லென்த்து பிரெத்து மட்டும்தான் வரும் வால்யூம்ன்றப்போ லென்த்து பிரெத்து ஹைட் இது மூணுமே வரும் ஓகேவா வால்யூமுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஹச் ஏ ஸ்கொயர் ஹச் ஓகேவா இப்போ ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க ஹச்சோடைய வேல்யூ என்னது 108 டிவைட் பை ஃபோர் ஏ மைனஸ் ஏ பை ஃபோர் இந்த ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ 108 ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏ மைனஸ் ஏ கியூப் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் ஏ கியூப் டிவைட் பை ஃபோர்னு வரும் இதை வி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா எஃப் ஆஃப் ஏ அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இங்கே வி ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ வி ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கே ஒரு ஏ ஏ கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே ஃபோர் போட்டுக்கோங்க இது ஃபோர் ஏன்னு இருக்குது ஸோ ஃபோர் ஏ போட மறந்துட்டேன் ஒரு ஏ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் ஏ மட்டும் இருக்கும் இதை கேன்சல் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சா ஏ பேலன்ஸ் டூ இருக்கும் செவன் ஃபோர் சா 28 அப்போ 27 ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் சாரி ஏ கியூப் டிவைட் பை ஃபோர் ஸோ இது வி ஆஃப் ஏ நெக்ஸ்ட்டு வி டேஷ் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுவோம் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 ஆயிடும் ரிமைனிங் 27 மட்டும் வரும் ஏ கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3a² ஃபார்முலா என் ஏ பவர் என் மைனஸ் ஒன் ஏ பவர் என்னா என் ஏ பவர் என் மைனஸ் ஒன் இங்கே 3னு இருக்கனால 3a³ 3-1 3-1 2ன்றனால 2 போட்டிருக்கேன் டிவைட் பை 4 அப்படியே போட்டுக்கோங்க அடுத்தது வி டேஷ் ஆஃப் ஏவை 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனா பிஃபோர் சம்ல என்ன போட்டோமோ அதே ஸ்டெப் தான்ப்பா என்ன ஒன்று மட்டும் மாறுது அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ்லாம் அங்கே வேற மாதிரி யூஸ் பண்ணிப்போம் இங்கே வி ஏ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அங்கே வந்து நம்ம எக்ஸ் வச்சே பார்த்துருப்போம் அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் 27 மைனஸ் 3a² டிவைட் பை 4 ஈக்குவல் டு 0 27 வி டேஷ் ஆஃப் ஏ உடைய வேல்யூவை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம் ஸோ 27 இந்த சைட் வச்சுக்கோங்க இந்த மைனஸ் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும் ஸோ இந்த ஃபோர் இந்த சைட் கொண்டு வந்துருங்க ஃபோர் செவன் சா 28 8 பேலன்ஸ் 2 ஃபோர் டூ சா 8 9 10 108 ஈக்குவல் டு 3a² 3ஏ டிவைட் பைல கொண்டு வந்துருங்க ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கோங்க 3 3 சா 9 பேலன்ஸ் 1 6 3 சா 18 அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 நம்மளுக்கு ஏவுடைய வேல்யூ மட்டும்தான் தேவை ஸோ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 36க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸா மைனஸ் 6னு வரும் ஓகேவா ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயரும் ரூட்டும் இங்கே கேன்சல் ஆகிடும் இங்கே ரூட் 36னு வரும் 36க்கு ரூட் எடுத்தீங்கன்னா ப்ளஸ்ஸா மைனஸ் 6 ஒன்று ஏ வந்து ப்ளஸ் 6ஆ இருக்கலாம் இல்லை மைனஸ் 6ஆ இருக்கலாம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 6ன்றது இம்பாசிபிள் ஏன் அப்படின்னா லென்த் வந்து நம்மளுக்கு எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது ஸோ பாசிட்டிவ் தான் வரும் இப்போ ஏ ஈக்குவல் டு 6 தான் கரெக்டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் 6 வந்து இம்பாசிபிள் ஓகேவா
அடுத்தது என்ன பண்ணனும் அப்படினா இந்த HOD வேல்யூ ஃபைனலா யூஸ் பண்ணி இந்த சைடுல எழுதுறேன் அடுத்து V டபுள் டாஷ் ஆஃப் A ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஏன் இந்த V டபுள் டாஷ் ஆஃப் A ஃபைண்ட் பண்றோம் அப்படினா இது மேக்ஸிமமா அப்படிங்கறது செக் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம் V டபுள் டாஷ் ஆஃப் A னா இந்த अगेन டிஃபரன்ஷியேட் பண்ணனும் 27 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 அடுத்து மைனஸ் இருக்கு 3e/4 a ஸ்கொயர டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 2a ஓகேவா இது மல்டிப்ளைல வரும் 1 2 2 2 4 அப்ப -3a/2 இது v டபுள் டாஷ் ஆஃப் a at a equal to 6 a உடைய வேல்யூ 6 ஆ இருக்கும்போது v டபுள் டாஷ் ஆஃப் a வந்து less than 0 வா இல்ல greater than 0 வா அப்படி செக் பண்ண போறோம் அப்ப v டபுள் டாஷ் ஆஃப் a க்கு பதிலா 6 ன்னு போட்டுக்கோங்க equal to -3 a க்கு பதிலா 6/2 கேன்சல் பண்ணீங்க அப்படினா 3 டைம் வரும் 3 3 9 மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்ப v டபுள் டாஷ் ஆஃப் 6 வந்து less than 0 வா இருக்கு தேர்ஃபோர் வால்யூம் இஸ் மேக்ஸिमम less than 0 அப்படினா வால்யூம் வந்து மேக்ஸिमम ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல இந்த a உடைய வேல்யூவை கொண்டு போய் h ல சப்ஸ்டிட் பண்ணி h உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இது ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா வால்யூம் வந்து மேக்ஸिमम அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து டைமென்ஷன் ஃபைண்ட் பண்ணனும் டைமென்ஷன் அப்படினா லெந்த் பிரெத் ஹைட் உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் இப்போ லெந்தும் பிரெத்தும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஏன்றது லெந்தையும் குறிக்கும் பிரெத்தையும் குறிக்கும் ஹைட் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் சைடுல h உடைய வேல்யூ எழுதி இருக்கோம் பாருங்க 108/4 a க்கு பதிலா 6 -6/4 சோ இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா 27 னு வரும் 27/6 மைனஸ் இத கேன்சல் பண்ணீங்க அப்படினா 3 2 6 2 2 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க 6 தான் எல்சிஎம் ஏற்கனவே டினாமினேட்டர்ல 6 இருக்கனால 27 அப்படியே போட்டுக்கோங்க இங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணாதான் 6 வரும் அப்ப மேல வந்து 3 3 9 னு வந்துரும் 27 ல 9 போயிடுச்சு அப்படினா 18/6 கேன்சல் பண்ணீங்க அப்படினா 3 6 18 அப்ப h உடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படினா 3 ஓகேவா சோ நமக்கு டைமென்ஷன் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க मैक्सिमम ने सोलो सोनांगा मैक्सिमम ने सोलिया आचे डाइमेंशन फाइन पना सोनांगा डाइमेंशन ओ फाइन पनी आचे सपोज वॉल्यूम केट आंगा अभी ना अंदर वॉल्यूम फॉर्मला ना बैठे दोनों ला ए इनटू हच अदर कोण को ये इंदर वैल्यूस ए वाली वैल्यू हच वाली वैल्यू सब्सिट पनी अभी ना उनको वॉल्यूम कर चुके फाइन ला एड़ते एड़ते कोंगा द डाइमेंशन ऑफ द बॉक्स आर therefore போட்டு எழுதிக்கோங்க 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஏ அப்படினா a h ன்னு தான் நம்ம எடுத்தோம் a உடைய வேல்யூ 6 a உடைய வேல்யூ 6 h உடைய வேல்யூ 3 இதுதான் என்னன்னு பாத்தீங்க அப்படினா டைமென்ஷன் ஓகேவா இன்சம் புரிஞ்சதா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க thank you for watching